கொரோனா பெருந்தொற்று சூழலை தவறாக பயன்படுத்தும் தனியார் மருத்துவமனைகள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் எச்சரித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கிங்ஸ் மருத்துவமனை வளாகத்தில் 250 கோடி ரூபாய் செலவில் 500 படுக்கை வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையை அமைப்பதற்கான 4 ஏக்கர் நிலத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஏற்கனவே இந்த வளாகத்தில் உள்ள மருத்துவமனையின் அருகில் மேம்படுத்தப்பட்ட பன்னோக்கு உயர் சிகிச்சை மருத்துவமனை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தற்போது இடம் தேர்வு செய்யும் பணிகளும் வரைபடத்தை இறுதி செய்யும் நடவடிக்கைகளும் தொடங்கியிருப்பதாக கூறினார். இங்குள்ள தொற்றுநோய் தடுப்பு மருந்து தயாரிக்கும் ஆராய்ச்சி மையமும் மேம்படுத்தப்படும் என்றும் விரைவில் இந்த பணிகள் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதேபோல் குன்னூரில் உள்ள தடுப்பூசி மையத்தை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் மத்திய அரசு தடுப்பூசி தயாரிக்கும் மூலப்பொருட்களை வழங்கினால் மாதத்திற்கு 1 கோடி தடுப்பூசி தயாரித்து வழங்க தயாராக உள்ளதாக அதன் ஊழியர்கள் தெரிவித்ததையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கொரோனா தொற்றை பயன்படுத்தி மருத்துவமனைகள் அதிக கட்டணம் வசூலிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த அவர், மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பேட்டியின் போது சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர்.